வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகளின் தொகுப்பை வழங்கும் செய்தி பார்வை அந்த வகையில் முதல் செய்தியாக யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு சென்று ரயிலில் மோதுண்டு உயிரிழந்த தந்தை மற்றும் மகள் தொடர்பான விவரங்கள் வெளியாகியுள்ளது வீதியில் இடம்பெற்ற இந்த விபத்தில் தந்தை மற்றும் மகளை உயிரிழந்தனர் நேற்று காலை ஆறு முப்பது மணியளவில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது இந்த விபத்தில் கொட்டுகுட பகுதியைச் சேர்ந்த ருவன் சஞ்சீவ சித்திகா செல்வா என்ற நாற்பத்தி நான்கு நபர் மற்றும் அவரது மகளான பதினொரு வயது கொண்டு மகளை பாடசாலைக்கு அழைத்து செல்ல சென்ற சந்தர்ப்பத்திலேயே கோட்டை நோக்கி பயணித்த ரயிலில் இருவரும் மோதுண்டு உயிரிழந்துள்ளனர் உயிரிழந்த மகள் ஆறாம் வகுப்பில் கல்வி கற்கின்ற நிலையில் பாடசாலையில் இடம்பெற்ற பரீட்சைக்கு முகம் கொடுப்பதற்காக தனது தந்தையுடன் செல்லும் போது அந்த விபத்தில் சிக்கியுள்ளார் வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்ட து என்ற செய்தியொன்றும் வெளியாகியுள்ளது மற்றொரு செய்தியாக எப்படிப்பட்ட ஜனாதிபதி தங்களுக்கு தேவை என்பதை மட்டக்கிழப்பு மக்கள் தீர்மானிக்கக்கூடிய கூடிய தார்மீக கடமை உள்ளதாக தூய அரசியலுக்கான மார்ச் பன்னிரண்டு என்னும் இயக்கத்தின் செயற்பாட்டாளர் தெரிவித்துள்ளார் தூய அரசியலுக்கான மார்ச் பன்னிரண்டு என்னும் இயக்கத்தின் பங்கேற்பு செயற்பாடுகள் மட்டக்களப்பில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக பெப்ரல் நிறுவனத்தின் தலைவர் ரோஹன் ஹெட்டியாராட்சி குறிப்பிட்டுள்ளார் இது விடயமாக திட்டமிடல் பங்கேற்பு கூட்டம் மட்டக்கிழப்பு மாவட்ட அரசு சார்பற்ற தொண்டு நிறுவனங்களின் இணைய அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்றுள்ளது தேர்தல் கண்காணிப்பு அமைப்பான பெப்ரல் நிறுவனத்தின் அனுசரணையுடன் இடம்பெற்ற தேர்தலுக்கான திட்டமிடல் கூட்டத்தில் மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் செயல்படும் தூய அரசியலுக்கான மார்ச் பனிரண்டு எனும் இயக்கத்தின் பிரதிநிதிகள் சர்வமத சமாதான அமைப்புகளின் செயற்பாட்டாளர்கள் உள்ளிட்ட தமிழ் முஸ்லிம் சமூகங்களைச் சேர்ந்த சுமார் முப்பதுக்கு மேற்பட்டோர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்தனர் இலங்கை அபிவிருத்திக்கான உதவு ஊக்க மையத்தின் மாகாண படிப்பாளர் ஏ சொர்ணிங்கம் பிரதான வளவாளராக கலந்து கொண்டு இடம்பெறக்கூடிய தேர்தலுக்கான திட்டமிடல் செயல்பாடுகள் பற்றிய கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் உள்வாங்கி நிகழ்வை நெறிப்படுத்தினர் இந்த கூட்டத்தில் நிறுவனத்தின் தலைவர் ரோஹன் ஹெட்டியராட்சி மட்டக்கிழப்பு மாவட்ட அரசு சார்பற்ற தொண்டு நிறுவனங்களின் இணைய மாவட்ட இணைப்பாளர் எஸ் பி பிரசன்னா தேர்தல் வன்முறைகளை கண்காணிப்பதற்கான நிலையத்தின் தேசிய ஒருங்கிணைப்பாளர் மஞ்சுள கஜநாயக மாவட்ட ஒருங்கிணைப்பு அலுவலர் ஷிராணி தேவகுமார் உள்ளிட்ட இன்னும் பல ஆர்வலர்களும் கலந்து கொண்டிருந்தனர் செய்தியொன்றில் வெளியாகியுள்ளது மற்றொரு செய்தியாக ஜட்டுவர பிரதேச சபை உறுப்பினரின் தாக்குதலில் போலீஸ் அதிகாரி ஒருவர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் போலீஸ் அதிகாரி தன்னை தாக்கியதாக கூறி பிரதேச சபை உறுப்பினரும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது ஜட்டினுவர பிரதேச சபை உறுப்பினர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் அத்துடன் அவர் போலீஸ் பாதுகாப்பின் கீழ் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது காயமடைந்த போலீஸ் அதிகாரி பேராதனை வைத்திய சாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார் பிளிமதலாவை விதியில் ஏற்பட்ட முரண்பாடு ஒன்றை தீர்க்க சென்ற போதே இந்த தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது என்று செய்தி ஒன்றும் வெளியாகியுள்ளது மற்றொரு செய்தியாக முல்லைத்தீவு கொக்குதடுவாய் பகுதியில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு கால பகுதியில் உணவு பயிற்சிகைக்கென தமிழ் மக்களுக்கு வழங்கப்பட்ட காணிகளை வனவள துணைக்களம் அபகரித்துள்ளார் உள்ளது தமது காணி விடுவிப்பை கோரியிருந்த நிலையில் வனவெள கிளத்தினர் தமது காணிகளை விடுவிப்பதாக தெரிவித்திருந்த போதும் இதுவரையில் விடுவிக்கவில்லை என காணி உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றனர் நமக்கு கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு கால பகுதியில் குஞ்சுக்குளம் கோட்டைக்கேணி குளத்துச்சோழகம் குளம் போன்ற பகுதிகளில் உப உணவு பயிற்சிகைக்காக வழங்கப்பட்ட காணிகளை தற்போது வனவில திணை அபகரித்துள்ளனர் இதேவேளை காயவாடி குளம் பகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு இடம் பெயர்விற்கு முன்னர் முப்பத்தாறுக்கு மேற்பட்ட குடும்பங்கள் அங்கு குடியிருந்தன இவ்வாறு கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு எமது பகுதிகளில் இருந்து வலுக்கட்டாயமாக ராணுவத்தினரால் வெளியேற்றப்பட்ட காலப்பகுதியில் மேல குடியமர்த்தப்பட்டோம் ஏறக்குறைய முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு நீண்ட கால இடம்பெயர்வை நாம் சந்தித்திருந்ததால் நமது பயிற்சிகை நிலங்கள் அனைத்தும் பெரும் காடுகளாக காட்சியளிக்கின்றன இந்த நிலையில் பாரிய காடாக காணப்படும் நமது பயிற்சிகை நிலங்களை தமக்குரியதென தெரிவித்து வனவழ கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு எல்லை கற்களை நாட்டியுள்ளனர் வனவெளத் திணை களத்தின் இத்தகைய செயல்பாட்டிற்கு நாம் எதிர்ப்பு தெரிவித்தோம் அதையும் மீறி அவர்கள் தமது எல்லை கற்களை நாட்டினர் இவ்வாறு காணிகளை விடுவிக்குமாறு வனவெளத் திணை கழகத்தினரிடம் கோரியிருந்த நிலையில் அளவீடு செய்து தொன்னூற்றி ஏக்கர் வரையான காணிகளை விடுவிப்பதாக தெரிவித்திருந்தனர் எனினும் இதுவரை அவர்கள் நமது காணிகளை விடுவிக்கவில்லை இந்த பகுதிகளில் நமக்கு இருநூறு ஏக்கருக்கு மேற்பட்ட உப உணவு பயிற்சிகைக்கு வழங்கப்பட்ட காணிகள் காணப்படுகின்றன பகுதியில் பெரும்பான்மையின மக்களுக்கு ஒருவருக்கு இருபத்தைந்து ஏக்கர் வீதம் பழமர் சேகைக்கென காணிகள் ஏக்கருக்கு மேற்பட்டது எமது காணிகளும் உள்ளடக்கப்பட்டுள்ளன நாம் காணி விடுவிப்பை கோரியிருந்த நிலையில் அளவீடுகளை செய்து தொன்னூற்றி ஐந்து ஏக்கர் வரியான காணிகளை விடுவிப்பதாக வனவில திணைக்களத்தினர் தெரிவித்திருந்த போதும் இதுவரை விடுவிக்கவில்லை எமது காணி விடுவிப்பில் இழுத்தளிப்பு செய்து மீதமாக உள்ள காணிகளையும் பெரும்பான்மையின மக்களுக்கு வழங்க எத்தனிக்கின்றனர் என்ற சந்தேகம் எழுகிறது எனவே உரிய அதிகாரிகள் எமது காணிகளை உடனடியாக பிடிவிக்க உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளனர் என்ற செய்தியும் பதிவாகியுள்ளது மேலும் ஒரு செய்தியாக ஸ்ரீலங்காவின் பூர்வீக குடிகள் சிங்களவர்களே என்று அதனால் சிங்கள ஆட்சியை நிலைநாட்டப்போவதாக அறிவித்திருந்த பொதுபல சேனா பொதுச்செயலாளர் கலகுட அதி ஞானசாரி தேரர் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சிங்கள ஜனாதிபதி வேட்பாளர் ஒருவரையே பௌத்தபிக்குகள் ஆதரிக்க வேண்டுமென அழைப்பு விடுத்துள்ளார் ஸ்ரீலங்கா சிங்கள பௌத்தர்களின் நாடு என தைரியமாக தெரிவிக்கும் ஒருவரை சிங்களவர்களும் பௌத்தர்களும் இணைந்து வெற்றி பெற செய்யப் போவதாகவும் அறிவித்துள்ளார் சிங்கள அரசுகளுக்காக ஒட்டுமொத்த நாடும் அணி திரள்வோம் என்ற தலைப்பில் சிங்கள பௌத்த பேரினவாத அமைப்பான பொதுபலசேன ஜூலை ஏழு இந்த மாநாட்டில் உரையாற்ற அதன் பொதுச் செயலாளர் கள்ளக்குட அதே ஞானசாரத்தேரர் ஸ்ரீலங்காவின் சிங்கள ஆட்சியை கட்டியெழுப்ப வேண்டும் என வலியுறுத்தி அதற்காக சில யோசனை திட்டங்களையும் முன்வைத்திருந்தார் இந்த நிலையில் நேற்றைய தினம் கம்பஹா மாவட்டத்தின் வயாங்குட நகரில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட ஞானசரத்தீரர் சிங்கள ஆட்சியை நிலைநாட்டுவதற்கு முதலில் ஸ்ரீலங்கா பௌத்தர்களின் நாடு என தைரியமாக கூறும் ஒருவரை ஜனாதிபதியாக தெரிவு செய்ய வேண்டுமென குறிப்பிட்டார் என்ற செய்தி ஒன்றும் வெளியாகியுள்ளது அத்துடன் மேலும் ஒரு செய்தியாக முஸ்லீம் திருமணம் மற்றும் விவகாரத்து சட்டத்தை சீர்திருத்தம் செய்வதற்கான யோசனைகளை முன்வைப்பதற்கு முஸ்லீம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தீர்மானித்துள்ளார்கள் நீதி மற்றும் சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு அமைச்சர் தலதா அத்துக்குள்ளவிடம் இந்த யோசனைகள் ஒப்படைக்கப்பட்டுள்ளன எதிர்காலத்தில் அதற்கான அமைச்சரவை அனுமதியை பற்றி நாடாளுமன்றத்தில் நிறைவேற்ற உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் பைசர் முஸ்தபா தெரிவித்துள்ளார் அண்மையில் இடம்பெற்ற முஸ்லிம் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இடையிலான கலந்துரையாடலின் போது முஸ்லீம் திருமணம் மற்றும் அதன் அடிப்படையில் முஸ்லீம் திருமணத்தின் போது ஆணின் வயதை பதினெட்டு வயதாக அதிகரித்தல் பெண்ணின் திருமண பதிவின் போது கட்டாயமாக கையொப்பமிடல் உட்பட பதினோரு திருத்தங்கள் உள்ளடங்கிய யோசனையை தயாரிக்க உள்ளதாக தீர்மானிக்கப்பட்டது என்ற செய்தியும் வெளியாகியுள்ளது மற்றொரு செய்தியாக ஐந்தாயிரம் ரூபாய் கள்ளு நாணயத்தாள் ஒன்றை வைத்திருந்த கிடை உரிமையாளர் ஒருவர் யாழ்ப்பாணம் போலீசாரால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணம் பெருமாள் கோவில் பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தி ஆறு வயதுடைய ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் பெருமாள் கோவில் பகுதியில் கடி வைத்திருக்கும் சந்தேக நபரிடம் அடையாளம் தெரியாத நபரொருவர் குறித்து நாணயத்தாளி குடித்து பொருட்களை வாங்கியுள்ளார் இந்த நிலையில் நேற்றிரவு கஸ்தூரியார் வீதியில் உள்ள பெட்ரோல் நிரப்பு நிலையத்தில் கடை உரிமையாளர் எரிபொருள் நிரப்பிவிட்டு அந்த பயணத்தை கொடுத்துள்ளார் இதன்போது எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் அதனை கள்ள நாணயத்தாளன் அடையாளம் கண்டு போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளார்கள் அந்த தகவலின் பிரகாரம் கடை உரிமையாளர் யாழ்ப்பாணம் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் என்ற செய்தியும் வெளியாகியுள்ளது மேலும் ஒரு செய்தியாக இந்த சமய மக்களின் ஐந்து முக்கிய ஸ்தலங்களை குறிக்கும் முத்திரைகளை வெளியிடவுள்ளதாக வடமாகாண ஆளுநர் ஸ்ரீன் ராகவன் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் நீராவியடி இலங்கை வேந்தன் கலைக்கல்லூரியில் இந்து கோயில்களுக்கான நிதியுதவி வழங்கும் நிகழ்வு நேற்றைய தினம் நடைபெற்றது ஜனாதிபதியின் ஆலோசனைக்கு அமைய எதிர்வரும் மாதம் மதம் குறிக்கும் முத்திரைகளை வெளியிட தீர்மானித்துள்ளோம் தமிழ் கடவுளாக போற்றப்படுகிற பெருமானின் முத்திரையை கூட வெளியிட தயாராக உள்ளேன் வடமாகாணத்தில் உள்ள இந்துக்களின் முக்கிய ஸ்தலங்களாக கருதப்படும் விடயங்களை இந்து அமைப்புகள் நாளை ஆதீனம் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் என்ற செய்தியும் வெளியாகியுள்ளது மேலும் ஒரு செய்தியாக முற்போக்கு அரசியல் கட்சிகள் இணைந்து செயல்பட வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனுவின் முன்னணி ஸ்தாபகர் பசில் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் பத்திரமல்லாவில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் தாய்நாடு எதிர்நோக்கியுள்ள சவால்கள் மற்றும் அச்சுறுத்தல்களை வெற்றிகரமாக எதிர்நோக்க வேண்டுமாயின் கிரமமான அரசியல் திட்டம் ஒன்று வகுக்கப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார் தேசிய காங்கிரஸ் ஜனநாயக தேசிய அமைப்பு உள்ளிட்ட சில அரசியல் கட்சிகள் இன்று தினம் பசில் ராஜபக்ஷவுடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார் எர்வரும் தேர்தல்களில் இணைந்து போட்டியிடுதல் மற்றும் கொள்கை வகுப்பின் பொது உதவிகளை பெற்றுக் கொடுதல் போன்ற தொடர்பில் கட்சியுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுள்ளது தற்போதைய அரசாங்கம் வடக்கு கிழக்கு மக்களுக்காக அபிவிருத்தி திட்டங்களை கிடப்பில் போட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் வெளியாகி உள்ளது என்ற செய்தியும் இதுடன் இன்றைய செய்தி பார்வை முடிவடைகிறது மற்றும் ஒரு செய்தி பார்வையுடன் நாளை சந்திக்கிறோம்